இனிய வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சனில் செல் பண்ணுற சத்துமாவு குழம்பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். இன்றைய நாள் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எந்த வேலையும் செய்ய முடியாது, ஒரே சத்தமாக தான் இருக்க போகுது. ஏன்னா எங்களோட மெயின் என்ட்ரன்ஸை இடித்து வந்து அந்த சைடு வைக்க போகிறாங்க. அதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சத்துமாவு களியும் கமலுக்கு வந்து சத்துமாவு கஞ்சியும் செஞ்சிட்ருக்கேன். சத்துமாவை என்ன மெனு சாப்பிட்டுட்டு இருக்கேன் மெனு சாப்பிடணும் பாப்பா, அது மற்றதெல்லாம் மெனு சாப்பிடணும், சத்துமாவெல்லாம் மெனு சாப்பிடணும் அவசியம் இல்லை. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்குது. இப்போ இந்த நிலையையும் ஜன்னலையும் எடுத்து அப்படியே வடக்கு பார்த்து வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் இருக்க ஜன்னலையும் எடுக்க போகிறோம். இந்த ஜன்னலை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்க போகிறோம். அதே மாதிரி கிச்சன் ஜன்னலையும் எடுக்க போகிறோம். கிச்சன் ஜன்னலை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து செவுறு வச்சு கட்ட போகிறோம். சிம்னி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஜன்னலில் கிளாஸ் இருந்தனால அந்த கிளாஸ் உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை கழட்டி வச்சுட்டு இடிச்சிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து இந்த சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலாக மேலே வீடு எடுத்து 2 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் எடுத்தோம், அதுக்குள்ளே இடிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சிலருக்கு என்ன பிளான்னு புரியாமல் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் வீட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 மந்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன பிளான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சீக்கிரம். கண்ணாடி பக்கத்தில் போயிடுச்சு. ஒரு ஜன்னல் காலி. கச 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 கச்சன்னு இருக்கு, மூக்கள் எல்லாம் ஏறி வச்சாங்க. சுறு 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 சுறுன் இருக்கு. நைட்டு நைட்டு தூங்கின மாதிரி தான் இன்னைக்கு. அந்த வீசிங்க்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். ஏன் எடுத்தாங்க? எடுத்தாச்சா? எடுத்தாச்சு.
எங்கள் வீட்டில் எது வச்சாலும் எறும்பு வந்து தின்றுது, எறும்பு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருந்தேன். அது எல்லா எறும்பும் இங்கே தான் குடியிருந்திருக்கும் போல் ஜன்னலவே வந்து அரிச்சிருச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிடாஸ் எடுக்கும் போது அந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் எறும்பு இருந்தது. ஹாஸ்பிடாஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த எறும்பெல்லாம் அப்படியே வந்து ஜன்னலுக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் குடியிருக்கு, ஃபுல்லாக எறும்போட முட்டையாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஜன்னலை கரையான அரிச்சிருச்சுன்னு தான் பார்த்தோம், உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் எறும்பு அப்படின்னு. மணி 12 ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டேன், சாப்பிட்டாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, கிச்சனில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதனால் வந்து இண்டக்ஷனில் பட்டர் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, வேறதான். காலில் போட்டுக்காத, வாங்கிட்டு வா. காலையிலேருந்து இடிச்சுட்டே இருந்தாங்களோ, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி இடித்து பார்த்தேன். இது பெரிய சுத்தியலை, என்னால் தூக்கவே முடியல, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடுத்துட்டு வந்துட்டேன். கதவு பக்கத்தில் இருந்த ஜன்னலை அந்த ஜன்னலை வந்து வேகமாக எடுத்துட்டாங்க. இந்த ஜன்னல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா டைல்ஸ் உடஞ்சிராமல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹால் ஃபுல்லாகவே வந்து தூசியாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த அக்காவே கூட்டி விட்டாங்க. நான் கூட்டிக்கிறேன்னே கேட்காம அவங்களே கூட்டி விட்டுட்டாங்க. இப்போ வந்து இடித்த இடத்துல வந்து செங்கல் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. கிச்சனில் இருந்த ஜன்னலையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துலையும் செங்கல் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிம்னி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். சத்துமாவு காலி ஆயிடுச்சு, சத்துமாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வறுத்துட்டு இருக்காங்க. ஆஃபர் வேற போட்டிருக்கனால வேக வேகமாக மூவ் ஆகுது. வீட்டில் காலையிலேருந்து இடிச்சிட்டு இருந்தனால மதிய லஞ்ச் வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, அத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்களை காலையிலேருந்து அங்கே வர வேண்டாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுக்க இதை எடுத்து கொடுக்கன்னு அவங்கள டார்ச்சல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மதிய லஞ்சு வந்து அத்தை தான் செஞ்சாங்க. லஞ்சுக்கு வந்து சாதமும் பருப்பும் கடைஞ்சிருந்தாங்க. கமலும் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். மதிய லஞ்சை முடிச்சுட்டு ஒட்டஞ்சத்திரம் கிளம்பிட்டோம். கொரியர்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டில் சுத்தமாக இல்லை, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனோம். கொரியர் எல்லாம் கொரியர் ஆஃபீஸில் இறக்கி வச்சுட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எப்பவும் மதிய லஞ்ச் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா டிரைவிங் கிளாஸ்க்கு வருவோம். இன்றைக்கி வந்து டிரைவிங் கிளாஸ் போக முடியாது அப்படின்ட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ட்ராக்கிங் விழுந்துற போது சொல்லி வாய முடியல, இப்போ இதை போடுற கீழே. அத்தை இன்னைக்கு காலையிலேருந்து மேலே வரவே இல்லை, கையோடு இழுத்துட்டு வந்து பாருஜி எங்கள் வீட்டெல்லாம் இடிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. கண்ணுமணி பாய் பாய் சொல்லாம், நீ வாட்டுக்கு போற
பாய். அக்கா எங்க? அவதான் வண்டி ஓட்ட போறாளாம். பாய். மோசமா கடைக்கு போக கூடாது, அஜிட்ட போய் காசு கொடு காசு கொடுன்னு கேட்க கூடாது. எதுக்குண்ணா? நான் அப்பா காசு கொடுத்துட்டு போறேன். அஜி இம்சை பண்ணக்கூடாது பாப்பா. பாய் கயல் பாய் சேட்டை பண்ணார போயிட்டுறத. ஃபுல்லாக மண். ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ மண் இருந்தது, எதை தொட்டாலும் மண் மண்ணாக வந்துட்டு இருந்தது. அதனால் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டீப் க்ளீன்லாம் பண்ணல, மேலோட்டமாக தான் க்ளீன் பண்ணேன். எப்போ இருந்தாலும் தூசி ஆகும், திரும்ப ஒருக்க க்ளீன் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ தூசி, ஒரு லேயர் இருக்குடா. நான் திருப்பி நாளைக்கு இதே மாதிரி தான் ஆகும். நாளைக்கு வேணா இந்த அளவுக்கு ஆகும், நாளைக்கு இந்த அளவுக்கு ஆகும். நான் மாட்ட மாட்டேன்னு எல்லாம் முடிஞ்சு இப்போதைக்கு தொடச்சி வைக்கிறேன். பார்க்க அசிங்கமாக இருக்குன்னு நாளைக்கு வேலையெல்லாம் முடியட்டும், எடுத்து போட்டு கழுவிக்கலாம். எப்ப இருந்தாலும் நான் டைல்ஸ் ஓட்டும் போது ஒர்க்கு கழட்டணும். எதையும் டீப்பாலாம் சுத்த மாட்டேன், ஜஸ்ட் தொடச்சி மட்டும் விடுறேன். அது மாஸ்க் போட்டு கழுத்தி வீட்டை ஒரு ரெண்டு மூணு தடவை கூட்டி விட்டுருப்பேன். இருந்தாலும் மண் இருந்த மாதிரியே இருந்தது. அதனால் வந்து லைட்டாக ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கையிலும் கண்மணியும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லவும் அவங்கள கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்கணும். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.